கண்டிப்பாக எல்லா கிராமங்களுக்கும் தடையின்றி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வந்து கண்டிப்பாக சேரும். அதே மாதிரி உங்களுக்கு விவசாயத்துக்கு மற்றும் நீங்க இது பண்றதுக்கு உபரி நீர் போதும் இல்ல. ஒகேனக்கல் இருந்து நிறைய தண்ணீர் கர்நாடகா டேம்ல வந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு போகும். அந்த தண்ணி எல்லாம் வேஸ்டா கடல்ல போய் சேரும். அது மாதிரியான நேரத்துல எண்ணெய் இருக்கிற குழாய்கள் மூலமா பக்கத்திலேயே வந்து கால்வாய் வெட்டி குளத்தெல்லாம் நிரப்பி உங்களுடைய அடிமட்ட குடிநீர் ஏறுவதற்கும் மற்றும் உங்களுடைய விவசாயத்துக்கு மற்றும் நாடு மாடுகள் தண்ணீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்றதுக்கு கழக தலைவர் கலந்து அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒகேனக்கல் உபரி குடிநீர் திட்டம் வந்து கண்டிப்பாக நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். அப்படி பண்ணா நம்ம விவசாயம் நல்ல சரி. இதுவும் வந்து தலைவர் கிட்ட சொல்ல சொல்லிருக்காரு. நம்ம தர்மபுரி வழியா வந்து எட்டு வழிச்சாலை போதும் இல்ல, நம்ம யாராவது கேட்டோமா போறாரு நம்ம எங்களுக்கு வந்து எட்டு வழிச்சாலை அந்த சாலைனால நமக்கு ஏதாவது பயன் உள்ளதா? நம்ம என்ன ரோடு கேட்கிறோம்? இங்க இருந்து திருவண்ணாமலைக்கு ரோடு கேட்கிறோம். அதை பத்தி எதுவும் சொல்றாங்களா? நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தானே. இங்க இருந்து திருவண்ணாமலைக்கு வந்து ரோடு வேணும், அதுவும் கேட்கும். சின்னகிருஷ்ணன், மதி, தண்டபாணி, பூங்குடி அவர்களுக்கும், மாவட்ட இளைஞரணித்துறை அமைப்பாளர் செல்லதுரை அவர்களுக்கும், ஒரு நிர்வாகத்திறன் உள்ள ஒரு பெண் மூலமா தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லி. அதே வந்து நம்ம ஆட்சியில வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? கலைஞர் ஆட்சியில விவசாயிகளுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன என்ன பார்ப்போம்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விவசாயிகள் வந்து இந்த மாவட்டம்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதே மாதிரி நம்ம ஆட்சி வந்த உடனே பழைய மாதிரி 100 நாள்னா உங்க ஊருக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும் சரிங்களா? அதனால வந்து நீங்க எந்த விதமான இதுவும் இல்லாம நீங்க